ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது வங்கிகளுக்கு மக்கள் படையெடுத்து கடந்த மாதம் எட்டாம் தேதி மற்றும் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஒழிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய மற்றும் இரண்டாயிரம் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது தங்களிடம் உள்ள பழைய மற்றும் ஆயிரம் நோட்டுகளை வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் மாற்றிக் கொள்ளலாம் எனவும் மருந்தகங்கள் ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் மாற்றிக் கொள்ளலாம் என்ற சலுகைகளையும் மத்திய அரசு விதித்தது இதனையடுத்து வங்கிகள் தபால் நிலையங்களில் பல்வேறு இன்னல்களையும் கட்டுப்பாடுகளையும் தாங்கிக் கொண்டு மக்கள் பணத்தை மாற்றி வருகின்றனர் கருப்பு பண முதலைகளை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என்றாலும் ஏழை எளிய நடுத்தர மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக கியூ வரிசையில் மக்கள் சாறை சாறையாக நாள் கணக்கில் காத்திருக்கின்ற அவலம் இன்று வரை குறைந்த பாடில்லை மேலும் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணம் எடுக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டதால் திருமணம் மருத்துவம் உட்பட பல உயர்தொகை செலவுகளுக்கு பணம் எடுக்க யாராலும் முடியவில்லை மேலும் 500 ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்த முடியாத நிலையில் அனைவரும் 100 ரூபாய் நோட்டுகளை உபயோகித்து வந்ததால் சிலரை தட்டுப்பாடு அதிகரித்து பெரும்பாலான வணிகம் சரிவை கண்டுள்ளது பொதுமக்கள் பலர் தங்களின் அன்றாட செலவுக்கு 50-100 ரூபாய் நோட்டுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் போதிகளவு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படாமல் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதே நாட்டில் இவ்வளவு பெரிய அளவில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பல தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகிறது இந்நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை கொடுத்து மாற்றிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் முடிவுக்கு வருகிறது இதனையொட்டி வங்கிகளுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர்